ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க வரதராஜா. வெல்கம் டு மை சேனல் விஸ்டம் வைப்ஸ். நான் சொல்ல போகிற கான்செப்டை கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்க்கலாமா? நீங்கள் வந்து ஒரு ஃப்ளைட் ஏறி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுப்போம். ஃப்ளைட்டில் ஏறி நீங்கள் உட்காரும்போது உங்களுடைய பக்கத்து சீட்டு காலியாக இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு பயங்கரமான ஒரு வெயிலான நாள், அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து காட்டன் ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி லைட்டான ட்ரெஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஒரு ஃப்ளைட் வந்து போயிட்டே இருக்கும்போது நடுவில் வந்து ஒரு புயல் மாதிரி பயங்கரமாக ஃப்ளைட்டே அதிர் வந்து அதிருது. அதிர்னதுக்கப்புறம் திரும்பி திடீர்னு பார்த்தா பக்கத்தில் வந்து ஒரு கோட்டு சூட் போட்டுக்கிட்டு, ஒரு பெரிய ஹேட்டை போட்டுட்டு, கூலர்ஸ் எல்லாம் போட்டுட்டு, இந்த மாதிரி குளிர்காலத்தில் எப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய பக்கத்து சீட்டில் ஒரு மனுஷன் உட்காந்துருந்தா உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? கண்டிப்பாக கிள்ளி பார்ப்பீங்களா இது உண்மையா இல்லை பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நிகழ்வு வந்து உண்மையிலே நடந்த நிகழ்வு. ஸோ அந்த நிகழ்வை சுற்றி பல விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த வீடியோவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லா நிகழ்வுகளையும் ஒன்னா சேர்த்து த மேன் ஃப்ரம் அனதர் பிளானட் அப்படின்னு சொல்லப்படுற த மேன் ஃப்ரம் டோரோட பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ விதவுட் ஃபர்தர் வெயிட் நம்ம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? நம்ம கதையோட ஆரம்பம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா July 1954 ஜப்பான்லேருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ ஜப்பானில் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொளுத்தெடுக்கும் வெயில் அப்படின்னு வந்து சொல்லலாம், அதாவது சம்மர் சீசன். ஸோ சம்மர் சீசனாக இருக்கிற காரணத்தினால இருக்கிறவங்க எல்லாருமே வந்து என்ன மாதிரி ஒரு ட்ரெஸ்லாம் போட்டுருந்தாங்கன்னா காட்டனில் பண்ண ட்ரெஸ் எல்லாம் தான் போட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகுது. டேக் ஆஃப் ஆகி எந்த ஏர்போர்ட்டை நோக்கி போயிட்டுருக்குன்னு கேட்டிங்கன்னா ஹானடா ஏர்போர்ட், அதாவது டோக்கியோ இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஏர்போர்ட்டை நோக்கி தான் இந்த ஃப்ளைட் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. ஸோ ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் ஒரு வெதர் வந்து பயங்கரமான ஒரு டர்புலன்ட்டான ஒரு ஸ்டேஜுக்கு வந்துருது. டர்புலன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புயல்லையோ இல்லை வந்து ஒரு பயங்கரமான ஒரு மழை இல்லை பயங்கரமான ஒரு காற்றுல வந்து ஃப்ளைட் ட்ராவல் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஃப்ளைட்டுக்குள்ளே வந்து கடகட கடகட நாடும். ஸோ அந்த மாதிரி ஆடிட்டு இருக்கும்போது ஒரு பேசஞ்சருக்கு பக்கத்து சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காலியாக இருந்தது, எம்டியாக இருந்தது அந்த சீட்டு. திடீர்னு திரும்பி பார்க்கும்போது அங்கே வந்து ஒரு ஆள் வந்து உட்காந்துட்டு இருந்தாராம். அவர் வந்து என்ன மாதிரி ஒரு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கோட் சூட்டெல்லாம் போட்டுட்டு இருந்தார், ஒரு மிகப்பெரிய ஹேட் எல்லாம் போட்டுட்டு இருந்தார், கண்ணாடி போட்டுட்டு இருந்தார். ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தோன்னே ஐயோ யாருன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சும் போது இந்த பர்சன் வந்து என்ன யோசிச்சார்னா ஒருவேளை நான் வந்து தூங்கியிருக்கலாம், தூங்கி இருக்கிற காரணத்தினால இவர் வந்து வேற சீட்லேருந்து வந்து நம்ம சீட்டை வந்து உட்காந்துட்டு வரும், நம்ம பக்கத்து சீட்டில் வந்து உட்காந்துட்டு வரும், இந்த மாதிரி திங்கிங்லாம் இருந்தாங்க. ஸோ இந்த ஃப்ளைட்டுமே டோக்கியோ இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், அதாவது ஹானடா ஏர்போர்ட்டில் வந்து லேண்ட் ஆகுது. லேண்ட் ஆகிட்டு ஒரு இமிகிரேஷன் ப்ராசஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த இமிகிரேஷனை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா இந்த இமிகிரேஷன் வந்து வேற நாட்டிலேருந்து வராங்க இல்லைங்களா, ஸோ அவங்களுடைய பாஸ்போர்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி சீல் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் இமிகிரேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த இமிகிரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய லைன் நிற்குது, ஒரு பயங்கரமான ஒரு லைன் நிற்குது. ஸோ எல்லாருமே வந்து ஒன் பை ஒன் வந்து அந்த பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு இமிகிரேஷன் ஆஃபீஸர் கிட்ட போய் எடுத்துகிட்டு போய் காட்டுறாங்க. ஸோ இந்த ஆளுமே, அதாவது கோட்டு சூட்டு போட்ட ஆளுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்காரு, யாருக்கிட்டையும் பேச மாட்டாரு, ரொம்ப சைலண்டாக இருக்காரு. பட் அவருமே வந்து எப்பயும் போல நார்மலாக வந்து அந்த லைனில் போய் நிற்கிறார், லைன்ல போய் நின்னுட்டு அந்த பாஸ்போர்ட் எடுத்து டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. அவர் வந்து பக்கத்துல போய் பார்த்த உடனே இமிகிரேஷன் ஆபீசர் கிட்ட அவருடைய பாஸ்போர்ட் வந்து கொடுக்கறாரு. அவரோட பாஸ்போர்ட் கொடுத்த உடனே ஒரு மிகப்பெரிய ஷாக் வந்து இமிகிரேஷன் ஆபீசருக்கு வந்து கிடைக்குது. ஏன்னா நான் சொல்ற காலகட்டம் வந்து 1954, சோ இன்டர்நெட் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி காலகட்டம் நினைக்கிறேன். சோ அந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இந்த மேப்ஸ் இதெல்லாம் வச்சுதான் எந்தெந்த கண்ட்ரி அப்படின்னு வந்து போட்டிருக்கோம். அந்த பாஸ்போர்ட்ல என்ன போட்டிருந்ததுன்னு கேட்டீங்கன்னா டாரட் அப்படின்னு வந்து போட்டிருந்தது. சோ ஜாப்பனீஸ் ஆபீசர் வந்து டாரட் அப்படின்ற ஒரு கண்ட்ரியை வந்து இது வரைக்கும் நான் என் உலகில் பார்த்ததே கிடையாது, எனக்கு தெரிஞ்சது மாதிரி டாரட் அப்படின்ற ஒரு கண்ட்ரியே கிடையாது. ஸோ இந்த கண்ட்ரி வந்து உண்மையிலே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அவங்களுடைய கொலீக்ஸ் கிட்ட எல்லாமே வந்து கேட்கிறாரு. கேட்ட உடனே எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஷாக்கு, ஏன்னா ஒருத்தரும் கூட இந்த டாரட் அப்படின்ற ஒரு கண்ட்ரியை வந்து கேள்வியே படலை. கேள்விப்படலன்னு இவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வருது. சந்தேகத்தை வச்சு இந்த மனுஷனை வந்து மேலும் கொஸ்டின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து தனியாக ஒரு ரூமுக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. ரூமுக்கு கூட்டிட்டு போகும்போது இவர் வந்து செம்ம கடுப்பாயிடுறாரு. கடுப்பாயிட்டு ஏன் நான் வந்து ஒரு வாட்டியும் ஜப்பான்குள்ள வரும்போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றீங்க? ஸோ இந்த வருஷமே நான் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு 3 தடவை ஜப்பான்குள்ள வந்திருக்கேன். ஸோ அதுக்குண்டான சீலுமே இருக்கு பாருங்க அப்படின்றது காட்டுறாரு. அவங்க வந்து பாஸ்போர்ட்ல செக் பண்றாங்க, எஸ் 3 தடவை வந்து ஜப்பானுக்கு வந்து உள்ள வந்த சீலுமே இருக்கு, இமிகிரேஷன் இதுக்கு முன்னாடியே வந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு இருக்கும்போது சரி ஓகே, இவர் எப்படியாவது உண்மையை வந்து கக்க வைக்கணும், தோரட் அப்படின்ற ஒரு கண்ட்ரியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்னென்னமோ வந்து விசாரிக்கிறாங்க. பட் ஆனால் இவர் சொல்றதுல வந்து ரொம்ப கன்ஃபார்மாக இருக்காரு, இந்த மாதிரி நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பர்பஸ்க்காக இங்கே வந்திருக்கேன். ஸோ பிஸ்னஸ் பர்பஸ்க்காக வரும்போது நான் கோட் சூட்டெல்லாம் தான் போட்டுட்டு வருவேன், இதுதான் என்னுடைய கண்ட்ரியோட வழக்கம். ஸோ எப்பயுமே என்னுடைய கண்ட்ரியில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கோட் சூட்லாம் வந்து போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ நான் வந்து டோரட்ன்ற கண்ட்ரிலேருந்து தான் வந்திருக்கேன், நான் எத்தனை வாட்டி சொன்னாலும் ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர இரிட்டேட் ஆகுறாரு. பட் அவர்கிட்ட வந்து காம் டவுன் பண்ணி அவர்கிட்ட திரும்பியும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி டோரட் அப்படின்ற ஒரு நாடை நாங்கள் கேள்விப்பட்டதே கிடையாது, அந்த நாடு எங்க இருக்குன்னு கூட தெரியல,
அப்படின்னு சொன்னா இவர் செம்ம கடுப்பாயிட்டு என்ன பண்றாருன்னா, அவருடைய டிரைவிங் லைசன்ஸ், அவருடைய ஓட்டர் ஐடி, இந்த மாதிரி பல பர்சனல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே தூக்கி போடுறாரு. அந்த தூக்கி போட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸ்லயும் செக் பண்ணா ஒரு ப்ராப்பரான ஒரு கவர்மெண்ட் சீல் அடிச்சு ஃப்ரம் கண்ட்ரி ஆஃப் டவுரட் அப்படின்னு வந்து போட்டிருந்தது. ஸோ இந்த டவுரட் அப்படின்ற கண்ட்ரி அப்படின்றது எல்லாத்துலயுமே மென்ஷன் ஆயிருக்கேன். பட் ஆனால் டவுரட் அப்படின்ற ஒரு கண்ட்ரியே இல்லையே, என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் வந்து திடீர்னு கடுப்பாயிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் வந்து எது சொன்னாலுமே நீங்க நம்ப மாட்டீங்களே, இந்த உலகத்தோட மேப்பை வச்சு நான் பின் பாயிண்ட் பண்ணாதான் என் கண்ட்ரி எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்றத வந்து அவர் கேட்டிருக்காரு. கேட்ட உடனே அந்த ஆபீசர்ஸ்க்கு எல்லாமே ஒரு மிகப்பெரிய சந்தோஷம், ஓகே இதுல வந்து கண்டிப்பா சிக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து ஒரு வேர்ல்டு மேப் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த வேர்ல்டு மேப் எடுத்துட்டு வந்து கொடுக்கும்போது அவர் வந்து கரெக்டா பின் பாயிண்ட் பண்ற இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரான்சுக்கும் ஸ்பெயினுக்கும் நடுவில் பிரின்சிபாலிட்டி ஆஃப் அண்டோரா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடம் இருக்கு. அதாவது அண்டோரா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சின்ன தீவு இருக்கு. அந்த தீவுல வந்து குறிப்பா இவர் வந்து கையை வைக்கிறாரு. பட் ஆனா அவங்க வந்து சொல்றாங்க, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டோரட் அப்படின்ற ஒரு கண்ட்ரி கிடையாது, அண்டோரா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நாடு, அதுவும் வந்து ஒரு சின்ன தீவு, அதுல வந்து யாருமே வந்து இந்த கோட்டு சூட் எல்லாமே போட்டுட்டு இருக்க மாட்டாங்க, மேக்சிமமா காட்டுவாசிகள் தான் இருப்பாங்க அப்படின்றதும் சொல்றாங்க. பட் ஆனா அவர் வந்து கட் அண்ட் ரைட்டா சொல்றாரு, இல்ல நான் இவ்வளவு நீங்க இவரை வந்து எப்படி இருந்தாலும் இமிகிரேஷன் ஆபீசர்ஸ் எல்லாம் எப்படி விசாரிப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரஃப் அண்ட் டஃப் விசாரிக்க மாட்டாங்க, உண்மையை கண்டிப்பா வர வைக்கணும், பட் ஆனா ஒரு டீசென்டான ஒரு ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து ஒரு ஹோட்டல் ரூம் எடுத்துட்டு போய் தங்க வச்சிருக்காங்க. அந்த ஹோட்டல் ரூம்ல தங்க வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி நீங்க உண்மையிலேயே வந்து டாரட்ல இருந்து தான் வந்திருக்கீங்க அப்படின்றது எங்களுக்கு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா உங்களை வந்து ஜப்பான்குள்ள போறதுக்கு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாங்கன்னா, அந்த ஹோட்டல் ரூம்ல தங்க வச்சுட்டு வெளியே வந்து ரெண்டு செக்யூரிட்டி கார்ட்ஸை வந்து போட்டுட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டு போறாங்க, உள்ள இருக்கிற மனுஷன் வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஆளா இருக்கான், ஏதாவது டெரரிஸ்டா இருக்கக்கூடும், ஸோ கண்டிப்பா இந்த ஆளை வந்து எஸ்கேப் பண்ண விடாம நீங்க பாத்துக்கணும், நீங்க இங்கேயே நிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து அவர் வந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் ரூமை வந்து திறந்தா எல்லாருக்கும் ஒரு மிக பெரிய ஷாக்கு. ஏன்னா அந்த ஹோட்டல் ரூம்ல அவர் மட்டும் காணாம போயிடல, அவர் வச்சிருந்த பாஸ்போர்ட், அவர் வச்சிருந்த டிரைவிங் லைசன்ஸ், அவர் வச்சிருந்த ஓட்டர் ஐடி முதல் கொண்டு எல்லா பர்சனல் டாக்குமெண்ட்ஸ், ஏன் அந்த ஹோட்டல் ரூமுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து இருந்ததுக்கு உண்டான தடையமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. எல்லாருக்குமே ஒரு பயங்கர ஷாக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அர்பன் லெஜண்ட் அப்படின்னு வந்து ஜப்பான்ல வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வருஷங்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து மூடியே வச்சிருந்தாங்க. பட் லேட்டரான அங்க இருந்த இமிகிரேஷன் ஆபீசர்ஸ், அதுக்கு பக்கத்துல கூட பேசஞ்சர்ஸ் எல்லாமே இருந்தாங்க இல்லையா, அவங்க மூலியமா கொஞ்சம் கொஞ்சமா இந்த நியூஸ் எல்லாம் வந்து 20 வருஷம் கழிச்சு கசிய ஆரம்பிச்சிருக்கு. 20 வருஷம் கழிச்சு கசிய ஆரம்பிச்சு ஒன் பை ஒன்னா வந்து ஒரு ஒரு பாசஞ்சரா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சு இந்த மேன் ஃப்ரம் டோரட் அப்படின்ற ஒரு பயோகிராபி புக்கே வந்து எழுதுனாங்க. ஸோ சயின்டிஸ்ட் கிட்ட எல்லாம் இந்த விஷயத்தை பத்தி கேட்கும் போது எல்லாருமே சொன்ன விஷயம் என்னன்னா, பேரலல் யூனிவர்ஸ் அப்படின்ற ஒரு யூனிவர்ஸ் இருக்கு. பேரலல் யூனிவர்ஸ் பத்தி சிம்பிளா சொல்லணும்னா நம்மளுடைய உலகம் இருக்கு இல்லையா, இந்த யூனிவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய உலகம் மாதிரியே மிகப்பெரிய உலகங்கள் எல்லாமே உலகம், அதாவது யூனிவர்ஸ் ஃபுல்லா இருக்கும். சோ அந்த உலகத்துல ஏதாவது ஒரு பர்சன் வந்து அங்கிருந்து டிராவல் பண்ணி இந்த டைம் டிராவல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் மூலமா இங்க வந்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழுது. எப்படிப்பா இது சாத்தியமாகும் அப்படின்னா, பேரலல் யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா ஒரே ஒரு விஷயம் தாங்க, அதாவது இங்க நம்ம எல்லாருமே கனவு காணுவோம் இல்லைங்களா, கனவு காணும்போது கனவுகள் எல்லாமே தத்ரூபமா நடக்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் நீங்க கனவு காணுவீங்க இல்லையா. ஸோ இந்த கனவுகள் எல்லாமே வந்து பேரலல் யூனிவர்ஸ்ல உண்மையாவே நடக்கிற சம்பவங்களா இருக்கலாம் அப்படின்றது வந்து ஒரு கான்செப்டா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இங்க வந்து நான் ஒரு யூடியூப் வீடியோ வந்து பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க வந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க, இதே விஷயம் வந்து பேரலல் யூனிவர்ஸ்ல அவங்க வந்து கனவா பாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து சயின்டிஸ்ட் வைக்கிறாங்க. பட் இது வரைக்குமே இது வந்து ஒரு மிகப்பெரிய அன்சால்வ்டு மிஸ்டரியா தான் இருக்கு, ஒரு மிகப்பெரிய அன்சால்வ்டு கேஸா தான் இருக்கு. சோ 1954ல ஜப்பான்ல இந்த மனுஷன் வந்தது உண்மை, அவர் வந்து டோரட் கண்ட்ரில இருந்து வந்திருக்கேன்னு சொன்னது உண்மை. பட் ஆனா அவர் எங்க போனாரு, எப்படி மாயமா மறைஞ்சாரு, எப்படி அந்த ஹோட்டல் ரூம்ல இருந்து வெளியே போனாரு, இத்தனை சிசிடிவி கேமரா சர்வேலன்ஸ் எல்லாம் இருக்கும்போது எப்படி வெளியே போனாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இது வரைக்குமே ஜப்பானீஸ் கவர்மெண்ட் வந்து சொல்லவே முடியல.
இந்த வீடியோவோட முடிவில் வியூவர்ஸ் உங்ககிட்ட நான் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் எந்தாவது ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுடைய பக்கத்தில் திடீர்னு ஒரு ஏலியன் மாதிரி ஒரு மனுஷன் வந்து உட்கார்ந்துட்டு இருந்தா உங்களுடைய திங்கிங்கும் உங்களுடைய ஹார்ட் பீட்டும் எப்படி இருக்கும்ன்றதுக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு மிஸ்டீரியஸ் வீடியோஸ் தான் பிடிக்கும் அப்படின்னா அதுவும் வந்து கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. கண்டிப்பாக நான் நிறையா மிஸ்டீரியஸ் வீடியோ போடுறதுக்குண்டான முயற்சிகள் செய்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், மீண்டும் நாளை ஒரு புதிய வீடியோவுடன் சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் மீ வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ, பாய்.